ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? உங்களை இந்த வீடியோவில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? நான் பிரதர் சிஸ்டர் கேட்டோடனே பயங்கரமாக வெக்க வெக்கமாக வருது உங்களுக்கு. இன்னைக்கு இந்த உலகமே கொண்டாடுற வேலண்டைன்ஸ் டே. இந்த வேலண்டைன்ஸ் டேயோட ஹிஸ்ட்ரி பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிபி 3வது நூற்றாண்டில் ரோம ராஜ்யத்து அரசாண்ட 2வது கிளாடியஸ் தன்னுடைய இராணுவத்திற்கு ஆள் சேர்க்கிறதுக்கு வாலிபர்களை தேடினாராம். அந்த வாலிபர்களை தேடும் பொழுது ஆயிரக்கணக்கான பேர் தான் வந்தாங்கன்னு நிறைய பேர் காணும். ஸோ சர்வே எடுக்கும் பொழுது நிறைய பேர் வந்து காதல் வயப்பட்டிருந்தாங்க, நிறைய பேர் திருமணம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்ததாகவும் சர்வேல வந்து தெரிஞ்சுது. அப்போது கிளாடியஸ் யாரும் திருமணம் செய்யக்கூடாது, யாரும் காதலிக்கக்கூடாது, அப்படி காதலிக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க கண்டிப்பாக சிறைச்சாலையில் அடைக்கப்படணும், அவங்க ஜனங்க முன்னாடி கற்களால் எரிந்து கொல்லப்பட வேண்டும் சொல்லி ஒரு சட்டத்தை போட்டார். அந்த நேரத்தில் வேலண்டைன் பாதிரியார் அநேக வாலிபர்களுக்கு, அநேக காதலித்து வருகிறவர்களுக்கு திருமணம் செய்து ஹெல்ப் பண்ணாரா. இது கிளாடியஸ் காதுக்கு போயிடுச்சு. உடனே வேலண்டைனை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டாங்க. அந்த நேரத்தில் தலைமை காவலுடைய மகள் அஸ்டாரியஸ் அவள் கண் பார்வை இழந்தவள், அவளோடு கூட வேலண்டைன் பாதிரியார் ஒரு காதல் வயப்பட்டார். அப்போது அஸ்டாரியஸ் ரகசியமாக வேலண்டைனை காப்பாற்றணும்னு நினைக்கும் பொழுது வேற ஒரு சிறைச்சாலைக்கு மாத்துறாங்க. ஹவுஸ் அரெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணும்போது அவர் கடைசியாக கிரீட்டிங் வந்து எழுதுறாரு. ஏன்னா அடுத்த நாள் அவர் வந்து கொல்லப்பட வேண்டும். கிரீட்டிங்கில் அவரோட காதலியை குறித்து பயங்கரமாக புகழ்ந்து பேசி லவ் லெட்டர் எழுதிட்டு கீழே ஃப்ரம் யுவர் வேலண்டைன் சொல்லி வந்துச்சு. இதுதான் இப்பொழுது கிரீட்டிங் கார்டாக நிறைய பேர் வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரம் யுவர் வேலண்டைன், பி மை வேலண்டைன்ற இந்த வாசகத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த லெட்டரை ஒரு காவலர்கிட்ட கொடுத்து தன்னுடைய காதலிகிட்ட கொடுக்க சொன்னாங்க. அடுத்த நாள் அவர் கொல்லப்பட்டாயிற்று. இதே நேரத்தில் கிறிஸ்துவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்படும் பொழுது இதே மாதிரி வேலண்டைன் பாதிரியார் அநேக கிறிஸ்துவர்களை தப்பு செய்து ஹெல்ப் பண்ணாராம். ஸோ இந்த டேவை தான் வந்து என்னென்னா வேலண்டைன்ஸ் டேவாக கொண்டாடினாங்க. இதுக்கு பேரலலாக February 13 to 15 லூப்பர் கேலிலியா அப்படின்ற ஒரு பண்டிகை, லூப்பர்ஸ்ன்ற ஒரு கடவுளுக்கு ஆடு மற்றும் நாய்களை வெட்டி பலியிட்டு கொண்டாடினாங்கன்னா அந்த நாயோட தோலை எடுத்து குடலை எடுத்து இளம் பெண்களை அடிப்பார்களாம். அவங்க குடித்து விட்டு வெறியில் அடிக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இதனால் அடிக்கப்படும் பொழுது குழந்தை பாக்கியம் பெறுறாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அந்த பண்டிகையை இன்னொரு விதமாகவும் கொண்டாடுவாங்க. திருமணமாகாத பெண்களுடைய பேரை ஒரு சீட்டில் எழுதி போட்டுருவாங்க. சீட்டில் எழுதி போட்டவுடனே கல்யாணமாகாத ஒரு மகன் அதை எடுக்கணும். அதை எடுத்து என்ன பேர் வருதோ அந்த பெண்ணோடு கூட அன்றைய ராத்திரியில் அவங்க நேரத்தை செலவழிக்கலாம். இதுதான் டேட்டிங் சொல்லி வந்துச்சு. இப்படி தான் February 14 வேலண்டைன்ஸ் டேவாக போப் கேலிஷியஸ் மூலியமாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. யோசித்து பார்ப்போம். இதுவாக உள்ளோம், கல்யாணத்துக்கு முன்பதாக எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஆனால் வேதம் சொல்லுது, ஆதியாகமம் 24:67 வாசிக்கிறேன், அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். இதுதான் வேதம் சொல்லுது. கல்யாணத்துக்கு முன்பதாக இருக்கிற உறவை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஒரு விபச்சாரம் என்று. கல்யாணத்துக்கு பின்பதாக தான் லவ் பண்ணணும். கல்யாணத்துக்கு முன்பதாக ஒரு பொண்ணை தொட்டாலும் விபச்சாரம் தான். இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிபர்களே நல்லா கவனிங்க. இந்த வேலண்டைன்ஸ் டே எப்படி திரும்ப கொண்டாடுறாங்க, வேலண்டைன்ஸ் வீக்காக கொண்டாடுறாங்க பாருங்க. February 7 ரோஸ் டே, 8 ப்ரொபோஸ் டே, 9 சாக்லேட் டே, 10 டெடி டே, 11 ப்ராமிஸ் டே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க போல. அது திருமணம் அப்போ வந்து பண்ணணும், அதுக்கு முன்னாடி பண்ணுறது வந்து தவறு தானே. February 12 ஹக் டே, 13 கிஸ் டே, முடிஞ்சிருச்சு எல்லாமே. 14 வேலண்டைன் டே. அப்போது திருமணத்துக்கு முன்பதாகவே எல்லாம் முடிஞ்சிருது. இதுதான் வேலண்டைன் டேவாக நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். யோசித்து பார்ப்போம். வேதம் தெளிவாக சொல்லுதானே, ஈசாக்கு ரெபெக்காலின் மனைவியாக்கி கொண்டு நேசித்தான். இப்போ எப்படிப்பட்ட நேசத்தில் நீங்கள் இருக்கிறீங்க? நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, எப்படி தெரியுமா? பேருக்காக, பணத்துக்காக, புகழுக்காக. அவங்களுக்கு அத்தனை ஃபாலோவர் இருக்குது, இவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர் இருக்குது, இவங்களை தான் நம்ம வந்து லவ் பண்ணணும். ஒரு பந்தாக்காக, ஸ்டைலுக்காக, வண்டி வாங்கிட்டோன்ற பந்தாக்காக வந்து லவ் பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை நிலைக்கு இருக்காது. நிறைய பேர் இந்த காதலில் வந்து தோல்வி அடைஞ்சிட்டா கையை எடுத்துக்கிறாங்க, காலை எடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஆண்டரோடு கூட இசைந்து வாழ்வதற்கு தான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார். ஆனால் மனிதனாக ஏற்படுத்தினதான் இப்படிப்பட்ட காரியங்கள். ஆகையால் இந்த மனிதனாக ஏற்படுத்தப்பட்ட இந்த மாயைக்குள்ளே மாட்டி சிக்காதீங்க, அழிந்து போவீர்கள். இப்போவே உங்களுக்கு வந்து தனிமையில் இருக்கிற பிரதர், என்னால் முடியல பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார், ஜெபிங்க. ஆண்டவர் ஜெபத்தை ஒரு ஆயுதமாக வந்து கொடுத்துருக்கிறார். உங்கள் வாழ்க்கை துணையை ஜெபத்தோடு தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பெற்றோர் இருக்கிறாங்க, உங்கள் பெற்றோருக்கு தெரியுங்க எல்லாமே. நம்ம ஒன்றும் வந்து அடம்புடிச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்றது அவசியமே கிடையாது. ஆகையால் ஜெபிங்க. என வேத வார்த்தை சொல்லுகிறது, குணசாரியான ஸ்திரீ கண்டுபிடிக்கத்தக்கவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றது. மகளாயிருந்தாலும் மகளாயிருந்தாலும்
ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுப்பார். ஆகையால ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலையிலும் ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக் கொடுக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவரே இந்த இச்சையான உறவுகளிலே மாட்டிக்கொண்டிருந்தாங்கன்னா ஆண்டவரே அவர்களை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சித்தத்திற்கு நேராக திருப்பும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. யாரெல்லாம் ஆண்டவரே இந்த காதலை காமமாக ஆண்டவரே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த வாலிப பிள்ளைகளை அவருடைய இருதயத்தை தொடுவீராக. ஆண்டவரே சரீரத்திற்கு இல்லை ஆண்டவரே இந்த காதல் இச்சைக்கு அல்ல தகப்பனே. ஆண்டவரே இது பரிசுத்தமான ஆண்டவரேப்பா ஒரு உறவை ஆண்டவரே கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோட மனதை நீ திறக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் மனம் திரும்ப செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தொடுவீராக ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரேப்பா அன்பிற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்களோ உங்களுக்கு சித்தமான நேரத்துல உங்களுக்கு சித்தமான ஆண்டவரே வாழ்க்கை துணையை நீ கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Thank you friends, share this video to your friends and be blessed. God bless you.